Hello friends, I'm Jeyan G. This is my channel Jeyan Social. Now, recently, Union Road and Transport Minister vehicle scrapping policy in Lok Sabha announced. This policy is the main goal of this policy. Now, if you have to pay for your private vehicles for 20 years, if you have to pay for your vehicles, you scrap it. Now, if you have to pay business purpose for 15 years, if you have to pay for your vehicles, you scrap it. Now, if you scrap it, what do you want to do? நீங்க வந்து பழைய வண்டிகளை ஆக்கர்ல போட்டுக்கணும். அவங்க வந்து ஸ்பேர் பார்ட்டா பிரிச்சு அதை வந்து அந்த ஸ்பேர் பார்ட்டெல்லாம் புதிய ஸ்பேர் பார்ட் உருவாக்குறதுக்கு அல்லது மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ இப்படி ஸ்கிராப் பண்ணதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்கிராப் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் புது வண்டிகளை வாங்கும்போது உங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் இருக்குது. இப்போ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு என்ன மாதிரியான பயன்கள் அடையலாம், உங்களுக்கு வண்டிகள் வாங்கும்போது என்ன மாதிரியான இன்சென்டிவ்ஸ் இருக்குது, அடுத்து இந்த வண்டிகளை நீங்கள் ஸ்கிராப் பண்ணலைன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான புது கண்டிஷன்லாம் கொண்டு வர வந்திருக்காங்க அந்த புது பாலிசியில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக தான் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது க்ரீன் டேக்ஸ், பசுமை வரி அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த க்ரீன் டேக்ஸை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த க்ரீன் டேக்ஸை 2022 April 1st நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக தான் கோ எலக்ட்ரிக் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த கேம்பெயினில் வந்து அவங்க விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினாங்க. இந்த விழிப்புணர்வு எதை எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த நம்ம பழைய பெட்ரோல் டீசல் வண்டிகள் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வெஹிக்கிளை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்ததை என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த வண்டிகளுக்கு பெட்ரோல் டீசலை வந்து நம்ம பெட்ரோல் பல்கில் போய் போட்டுக்கலாம். இப்போது இது வந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக நம்ம வாங்கிட்டோன்னா அந்த வண்டிகளை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓட்டின பிறகு அதை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த பெட்ரோல் பல்கெல்லாம் இருக்குல்ல, பெட்ரோல் டீசலெல்லாம் நம்ம வந்து போடுறதுக்காக, அதே மாதிரி இந்த வண்டிகளில் அந்த பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இந்த பெட்ரோல் பல்குகள் இருக்கிற மாதிரி இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து கவர்மெண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ மெயினாக வந்து கவர்மெண்ட் வந்து பழைய வண்டிகளுக்கு பதிலாக பேட்டரியில் இயங்கக்கூடிய வண்டிகளை கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எதுக்காக கவர்மெண்ட் இப்படிப்பட்ட வண்டிகளை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய வண்டிகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால 10-12 மடங்கு அதிகமாக இந்த பொல்யூஷன் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பொல்யூஷன் தான் உங்கள் வீட்டு ப்ராப்ளம் எங்கள் வீட்டு ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலான மல்டிநேஷ்னல் லெவலான ப்ராப்ளம். ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து முடிவு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோட் சேஃப்டிங்கிறது வந்து இந்தியாவில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் மட்டும் கடந்த ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 லட்சம் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இதில் பலர் வந்து இறந்துருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் தான் இந்த ஆக்சிடென்ட்டில் இறக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் ஃப்ரீயாக நடந்து போகிறவங்களுக்கும் ஒரு சேஃப்டியை உருவாக்கணும். ஸோ புது வண்டிகளில் வந்து இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும். புது பாலிசி படி பழைய வண்டிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக 20 வருஷத்துக்கு மேலே ஏதாவது வண்டிகளை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரீரெஜிஸ்டர் பண்ணும்போது, அதாவது உங்களுடைய வண்டியுடைய ஃபிட்னஸை செக் பண்ணி ரீரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க வந்து அது சரியாக இருந்தனா உங்களுக்கு ரீரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதிக டேக்ஸ் ஆனால் அடுத்த நேரம், அதாவது ரீரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க போடுவாங்க. ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் லோக்சபாவில் அனௌன்ஸ் பண்ண ஸ்கிராப்பிங் பாலிசி வந்து ஏற்கனவே நம்ம 2021-2022 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தக்கூடிய புது பாலிசியில் என்னென்ன வெஹிக்கிள் எவ்வளோ கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் 51 லட்சம் வந்து லோ மீடியம் சைஸ் வெஹிக்கிள் வந்து கவர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 34 லட்சம், 15 வருஷத்துக்கு மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து லோ அண்ட் மீடியம் சைஸ் வந்து இதில் கவர் ஆகுது. ஸோ ஓவராலாக வந்து 85 லட்சம், 15 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து இந்த பாலிசியில் கவர் ஆகுது. அடுத்து மீடியம் அண்ட் ஹெவி சைஸ் வெஹிக்கிள், அது பார்த்தீங்கன்னா 17 லட்சம் வந்து இந்த 15 வருஷத்துக்கு மேலே நடைமுறையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து இதில் கவர் ஆகுது. அதனால் மேக்ஸிமம் வெஹிக்கிள் வந்து இதில் கவர் ஆகுது. ஸோ நிறைய வெஹிக்கிள் வந்து 15 வருஷத்துக்கு மேலே நடைமுறையில் இருக்குங்கிறது இது தெளிவாக காட்டுது. இந்த ஸ்கிராப்பிங் பாலிசியை நடைமுறைப்படுத்துறதுனால மெயினாக வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும், அடுத்து வந்து ரோட் சேஃப்டி வந்து அதிகரிக்கும், அடுத்து இந்த பழைய வண்டிகளை ஸ்கிராப் பண்ணதுனால புது வேலை வாய்ப்புகள் உருவாகும், பழைய வண்டிகள் உள்ள அந்த ஸ்பேர் பார்ட்டில் இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த அலுமினியம், இரும்பு, அடுத்து வந்து பிளாஸ்டிக், இந்த மெயின் கோர் மெட்டீரியல் வந்து புது வாகனங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். இதனால் புது வண்டிகளுடைய விலை வந்து குறையும். கவர்மெண்ட்டும் சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
புது பாலிசி படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டிகள் வந்து 15 வருஷத்துக்கு மேலாக அது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருந்தா நீங்கள் அதை வந்து ஃபிட்னஸ் வெரிஃபை பண்ணி அதை வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. மெயினாக வந்து இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் அவங்க செக் பண்ணுறாங்க. வண்டியிலேருந்து எவ்வளோ புகை வருது, வண்டியுடைய பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, அடுத்து வந்து வண்டி வந்து ஓட்டுறது சேஃபா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இந்த செக்கிங்கில் வந்து உங்கள் வண்டி கிளியர் ஆகிடுச்சு, அதாவது ரீரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய ஃபிட்னஸ் வண்டியுடைய ஃபிட்னஸ் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது ரெஜிஸ்டர் பண்ண முடியலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அதை ஸ்க்ராப் பண்ணி ஆகணும். நீங்கள் ஸ்க்ராப் பண்ணது வந்து மெயினாக கவர்மெண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அந்த ஸ்க்ராப்பிங் ஃபெசிலிட்டிஸில் நீங்கள் வந்து அதை ஸ்க்ராப் பண்ணணும். நீங்கள் அப்படி ஸ்க்ராப் பண்ண போகும்போது அவங்க மெயினாக வந்து எதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா உங்கள் வண்டி வந்து நீங்கள் தான் அந்த வண்டியுடைய ஓனரா, இந்த வண்டி வந்து திருடப்பட்டு வண்டி இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து இந்த ஸ்க்ராப் பண்ணும்போது நீங்கள் மெயினாக வந்து உங்களுடைய பான் கார்டு சில டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதோடு சேர்த்து நீங்கள் அந்த வண்டியை வந்து முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண அந்த பழைய சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை ஸ்க்ராப் பண்ணதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்து அதை ஸ்க்ராப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் சில இன்சென்டிவ்ஸ் இருக்குது, நீங்கள் புது வண்டிகள் வாங்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒருக்கா தான் பயன்படுத்த முடியும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன வண்டிகள் வந்து ஸ்க்ராப் பண்ணியிருக்கீங்க, அதாவது மொத்தமாக வந்து எவ்வளோ வண்டிகள் வந்து ஸ்க்ராப் ஆகிருக்குது அது தொடர்பான ஒரு டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ராப் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புது வண்டிகள் வாங்க வரும்போது உங்களுக்கு வந்து புது வண்டிகள் அந்த தயாரித்து விற்கக்கூடிய கம்பெனிகளுக்கு கவர்மெண்ட் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட், அந்த விலையில் வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க அந்த கம்பெனிகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் அந்த புது வண்டிகளை வாங்க வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வண்டிகளுடைய ஸ்டோரூம் ப்ரைஸ் அதில் இருந்து 4-6% வந்து உங்களுக்கு குறைவாக தான் அந்த வண்டிகள் வாங்கும்போது நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் நீங்கள் வாங்குறீங்க அதை பொறுத்து அந்தந்த ஸ்டேட்டுகளுக்கு சில சஜஷன் கொடுப்பாங்க, அதுலேயும் சில உங்களுக்கு சலுகைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சஜஷனை அந்த ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வண்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% வரைக்கும் வந்து ரோட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறதில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ரைவேட் தேவைக்காக அந்த வண்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% வரைக்கும் ரோட் டேக்ஸ் பே பண்ணுறதில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புது வண்டிகளை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டேக்ஸ் சலுகை, அதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இருக்காது. இப்படி பல சலுகைகள் இருக்குது. அதிக வண்டிகள் வந்து 15 வருஷத்துக்கு மேலே நடைமுறையில் இருக்கிறதுனாலையும் அதிக வண்டிகளை வந்து ஸ்க்ராப் பண்ண வேண்டிய தேவை இருக்கும், அதாவது வந்து இதை வந்து ஆக்கரில் போட வேண்டியிருக்கும். அவங்க வந்து இதை ஸ்பேர் பார்ட்டாக பிரிச்சுருவாங்க, பிரித்து அந்த ஸ்பேர் பார்ட்டில் உள்ள முக்கியமான பகுதிகளை வந்து மீதி ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்த முடியுமா அடுத்த வண்டிகளுக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்படி ஸ்க்ராப் பண்ணதுக்காக கவர்மெண்ட் வந்து அதிக ஸ்க்ராப் யார்ட்ஸை வந்து உருவாக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிக வண்டிகள் வந்து ஸ்க்ராப் பண்ணதுக்காக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக புது புது ஸ்க்ராப் யார்ட்ஸ்களை பல மாநிலங்களில் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ராப் யார்டை உருவாக்குறதுக்காக கவர்மெண்ட் வந்து 10,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி புது ஸ்க்ராப் யார்டை உருவாக்குறதுனாலையும் பழைய வண்டிகளை ஸ்பேர் பார்ட்டாக பிரிக்க வேண்டிய வேலைகள் இருக்கிறதுனாலையும் 35,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுமா. அடுத்து இந்த கவர்மெண்ட் வந்து புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான டிமாண்ட் வந்து மக்கள்கிட்ட அதிகரிக்கும். இதனால் புது வண்டிகள் வாங்கப்படும் போது கவர்மெண்ட்டுக்கு வந்து 30,000-40,000 crore ஜிஎஸ்டி வந்து அதிகமாக கலெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. புதிய வண்டிகள் மின்சாரத்தில் இயங்குறதுனால பழைய வண்டிகளுக்கான டீசல் பெட்ரோல் இறக்குமதி செய்ய வேண்டியது, அதாவது க்ரூட் ஆயில் வந்து நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய அந்த அந்நிய செலவாணி வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து குறையும். இப்போ அளவுக்கு அதிகமான பணத்தை வந்து 80% க்ரூட் ஆயில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுது. ஸோ அந்த அளவு வந்து இந்தியாவுக்கு குறையும். இப்போ புது வண்டிகளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு வண்டிகளாக இருக்கிறதுனால பொல்யூஷன் வந்து அதிக அளவில் குறையும். அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து சேஃப்டியும் வந்து அதிகரிக்கும். புது வண்டிகளில் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்லாம் அதிகரிக்கிறதுனால இந்த ஆக்சிடென்ட் வந்து குறையும். ஆனால் மக்களெல்லாம் என்ன புலம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் பத்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது வண்டிகள் வந்து பழைய வண்டிகளோட பல மடங்கு விலை அதிகம். ஸோ புது வண்டிகள் வாங்குறதுக்கு இவங்ககிட்டலாம் போதுமான பணம் இல்லை. குறிப்பாக இந்த COVID-19 பேண்டமிக் டைமில் இப்போ தான் எக்கானமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகி வருது, பொருளாதாரமே இப்போ தான் ரிக்கவரி ஆகி வரதுனால அந்த பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் டெவலப் ஆகுது. இந்த நேரத்தில் கவர்மெண்ட் இப்படி அடுக்கடுக்காக ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பழைய வண்டிகளை குறிப்பாக வந்து 15 வருஷத்துக்கு மேலே நடைமுறையில் இருக்கிறதெல்லாம் இவங்க வந்து புது வண்டிகளாக மாற்ற முயற்சி பண்ணுறது வந்து கடுமையான பொருளாதார சிக்கல்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துதுன்னு அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை வந்து சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது வண்டிகளை ஓட்டுறதுனால பழைய வண்டியில் அவங்களுக்கு கிடைச்ச வருமானத்தை விட பல மடங்கு வருமானம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை.
இதனால் ஓவராலாக வந்து பொல்யூஷன் மட்டும் குறைஞ்சாலும் ஆக்சிடென்ட் குறைஞ்சாலும் அவங்களுக்கு வருமானப்படி அப்படின்னு பார்க்கும்போது எந்த வருமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாக எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் கிடைக்க போகிறதில்ல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக தேவை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் வந்து மின்சார வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துறதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே நேரத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய வாகனங்களை வந்து நடைமுறை இல்லாமல் ஆக்குறதுக்கும் கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது பாவப்பட்ட மக்களிடையே என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் போதும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கவர்மெண்ட் வந்து வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும், அதனால மக்கள் வந்து அதிகமா புது வண்டிகளை வாங்குவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. இது போல ஒரு நல்ல பயனுள்ள வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஜெயன் ஜி. இது நம்ம சேனல் ஜெயன் சோசியல். பை.